on Wonder Magic Liquid and Detergent Powder. Let your confidence glow. Blood Money, Z5 இல் ஒரு புதிய விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம். இன்றைய காணுங்கள் Z5 ஆப்பில். அதிகார மீறல் செய்தது அம்பலமாயிருக்கு, சர்ச்சையில சிக்கியிருக்காரு சௌரவ் கங்குலி. BCCI நிர்வாகத்துல சௌரவ் கங்குலி தேவையில்லாத சில மாற்றங்களை செய்ய வந்தது அம்பலமாக இருக்கு. இந்திய கிரிக்கெட்ல கடந்த 3 மாதங்களா BCCI தலைவர் சௌரவ் கங்குலியை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருது. விராட் கோலியின் கேப்டன்சி விவகாரம், தேர்வுக்குழு விவகாரம் அப்படின்னு அடுத்தடுத்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்து வருது. இந்த நிலையிலதான் அணி தேர்வின் போது கங்குலி அதிகார மீறல்ல ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. சமீபத்துல பத்திரிகையாளர் ஒருவர் சௌரவ் கங்குலி குறித்து சர்ச்சை கருத்தை ட்விட்டர்ல போட்டிருந்திருக்காரு. அதுல அணி தேர்வின் பொழுது ஒரு BCCI அதிகாரி தேவையின்றி தலையிடுவதாகவும் அதிகார மீறல் செய்வதாகவும் குறிப்பிட்டிருந்திருக்காரு. இதற்கு பல்வேறு கண்டனங்கள் கிளம்பி இருந்துச்சு. முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் யார் அந்த அதிகாரி அப்படின்னு நேரடியா கேள்வி எழுப்பியிருந்தாரு. தற்போது அது கங்குலி தான் அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியாயிருக்கு. இது குறித்து BCCI ல கேட்கப்பட்ட பொழுது சௌரவ் கங்குலி அவரா முன் வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறாரு, அணி தேர்வு, கேப்டன்சி விவகாரம் அப்படின்னு பல விஷயங்கள்ல அதிகார மீறல் செய்யறாரு. சமீப காலமா BCCI நிர்வாகம் இப்படிதான் வித்தியாசமா நடந்து வருது, இதனை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு BCCI மூத்த அதிகாரி ஒருத்தர் பதிலளிச்சிருக்காரு. BCCI விதிமுறைப்படி அணி தேர்வு விவகாரங்கள்ல தேர்வுக்குழு மட்டும்தான் தலையிடணும், இறுதி முடிவுகளை அவங்க தான் எடுக்கணும். இதுல தலையிட BCCI தலைவர், செயலாளர் அப்படின்னு யாருக்குமே உரிமை கிடையாது. ஆனா அதை கங்குலி மீறி இருக்காரு. இதனால விராட் கோலி கேப்டன்சி விவகாரம், இந்திய அணில நிலவும் சர்ச்சை அப்படின்னு அனைத்துக்குமே காரணம் கங்குலி தான் அப்படின்னு ரசிகர்கள் கருத்தை பதிவிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம அணி தேர்வின் பொழுது தேர்வுக்குழுல கங்குலி அவர்கள் இருந்த புகைப்படங்களையும் ஷேர் செய்து தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. கங்குலி BCCIக்கு தலைவரானதுக்கு பிறகு அவர் எடுத்த முடிவுகள் இந்திய அணிக்கு சாதகமா இல்ல ஒரு புதிய விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம். இன்றைய காணுங்கள் Z5 ஆப்பில்.